ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். அந்த நாள் இந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் இன்றைக்கி அந்நாள் இனிமேகாமையா இந்த ரைடர் நைன்ட்டியோட வாழ்த்துக்கள். என்னடா ரைடர் நைன்ட்டின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நாள் நான் யோசிச்சேன் சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு நேமாக வைக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ தான் ஒரு ரைடர் நைன்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கரெக்டாக ஷூட் ஆச்சு. ஓகே, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருக்கார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனியொருவன் சொல்லிட்டு சொல்லுவோம். அவரோட நேம் வந்து சதீஷ். அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து மீட் பண்ண நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். அந்த வேலை நான் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம்லேருந்து சீரகாபாடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். இந்த மீட்டப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பை ஒன் கெட் ஒன்னுடைய ஜூஸ் ஷாப்பு, மேரினோவோ மேரியாவோ ஏதோ சம்திங். அந்த ஷாப்புடைய நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஷாப்புக்கு போயிட்டு அந்த நேம் நான் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிற லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த பைபாஸ்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து அவுட்ராக போகிற ரூட்டில் வந்து இருக்குது. இந்த பிரிட்ஜ் மேலே தான் அப்புறம் வந்து போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா இல்லாதனால வந்து மொபைலில் தான் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஷேக்லாம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் எதுவும் திட்டாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஏன் அவரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து அவரை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவரும் பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி, நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து செட் ஆச்சு, சரி அதான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்களேன், நான் வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மதியம் ஒரு 2 மணி இருக்கும். அந்த 2 மணிக்கு அப்பயே பார்த்திங்கன்னா லைட்டாக மோகமாக மழை வர ஒரு கான்செப்டில் வந்து இருக்குது. ஓகே, ஒரு ரைடிங்கில் வந்து இன்றைக்கி சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சந்திக்க போகிறது தான் ஒரு ஹாப்பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜாலியாக வந்து பேசுவார், எந்த ஒளி முறையும் இருக்காது. ஸோ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அவரை மீட் பண்ணவே போகிறோம். ஓகே, இது வந்து என்ன பைபாஸ்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு ஈரோடு கோயம்புத்தூர் கேரளா போகிற அந்த ஒரு ஹைவே. ஸோ நமக்கு இந்த பக்கம் ரோடு வந்து இன்னும் போடல, அந்தாண்ட லேண்ட் தான் வந்து இப்போ ரோடு வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த லேண்ட் வந்து எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு சைடு தான் லேண்ட் பண்ணலாம், சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு தான் லேண்ட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த லேண்ட் நமக்கு இன்னும் ரெடி ஆகலை. இப்போ இருக்க கரண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நெத்திமேடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாரி, நெத்திமேடில் நெய்க்காரப்பட்டி மாற்றி சொல்லிட்டேன். நெய்க்காரப்பட்டியோடைய அவுட்டரில் வந்து வந்துகிட்ருக்கோம். ஓகே, வாங்க ரைடு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருங்க. அப்புறம் மீதி மேற்கொண்டு நான் வந்து என்னென்ட்டு சொல்கிறேன். நம்ம தனியூரனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ளே ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு இல்லை துக்கம் தான். ஏன் சிறப்புன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போகக்குள்ள இந்த மாதிரி ஒரு டெத்தை பார்த்தோம்னா அந்த விஷயம் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, வாங்க என்ன தான் நடக்குதுன்னு தான் பார்ப்போம். அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அரியானூர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த 1008 சிவலிங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து இது வந்து மேம்பாலம் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பெருசுனா அந்த 8 வழிச்சாலை போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்டே தான் இதுவும். இந்த பக்கம் 4 லேன், அந்த பக்கம் ஆப்போசிட் வந்து 4 லேன், மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக 8 வழிச்சாலையே வந்துருச்சு. இவர் தாங்க நம்ம தனி ஒருவன், அதாவது சதீஷ் என்கிட்ட தனி ஒருவன் வந்து இவர் தான் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன ஷாப்பு மேரியோ. ஓகே, மெனு கார்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு கார்டில் இந்த இருக்க ஐட்டம் வந்து பை ஒன் கெட் ஒன்னுங்க, மில்க் ஷேக் எல்லாமே. பாருங்க, பார்த்துக்கிட்டு இருக்கல அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ அதையாம ஒரு பார்க்குற இடையில ஒரு கேமை போகணும் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது. என்னங்கலாம் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவானால திருடாதப்பா, கம்மியாக இது உங்களுக்கு. நான் சாப்பிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்தா மில்க் ஷேக்கும் ஒரு பிரெட் ஆம்லேட்டும் சாப்பிட்டோம். ஓகே, பிஸ்தா ஓகே, பிரெட் ஆம்லேட் ஓகே, ஃபைன். இங்கே வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு லைக் தட்டுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் தட்டுங்க. ஓகேங்களா?